மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் போக்குவரத்து குடியோராக இருந்ததால் நகராட்சி நிர்வாகத்தால் பறிமுதல் செய்யப்பட்ட மாடுகளை அவற்றின் உரிமையாளர் பூட்டை உடைத்து மீட்டுச் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. சீர்காழி பழைய பிறந்துநிலையம் பகுதியில் சுற்றித்திருந்த 7 மாடுகள் மற்றும் கன்றுகளை நகராட்சி ஊழியர்கள் பிடித்து வளாகத்தில் அடைத்து வைத்தனர். இதனை அறிந்த மாட்டின் உரிமையாளர்கள் நகராட்சி அலுவலக ஊழியர்களுடன் வாக்குவாதம் செய்து தகராறு செய்தனர். பின்னர் மாடுகள் அடைக்கப்பட்ட வளாகத்தின் பூட்டை உடைத்து மாடுகளை அவர்கள் மீட்டுச் சென்றனர். அங்கு பரபரப்பை ஏற்படுத்திய இச்சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளன. கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கோவையில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு வழிபாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் கோவையில் உள்ள சிஎஸ்ஐ தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடும் விதமாக தேவாலயத்தை சுத்தம் செய்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கும் பணியில் கிறிஸ்தவ மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சிறப்பு திருப்பலி ஆராதனைக்காக இசைக்குழுவினர் பாட்டு பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இன்று இரவு கிறிஸ்து பரப்பு சிறப்பு வழிபாடு நடைபெறுவதை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் இன்னிசை பாடல்கள் மற்றும் நற்கருணை ஆராதனைகள் நடைபெறுகின்றன. புதுச்சேரியில் அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் கணினி மின்னணு கழிவுப் பொருட்களை கொண்டு கிறிஸ்துமஸ் குடில் செய்து அசத்தியுள்ளார். நோணாங்குப்பம் மேல்நிலைப் பள்ளியில் நுண்கலை ஆசிரியராக பணியாற்றும் சுந்தரராசு ஒவ்வொரு ஆண்டும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வித்தியாசமான முயறியில் கிறிஸ்துமஸ் குடில்களை அமைத்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவார். அந்த வகையில் 10 ஆண்டாக தனது வீட்டில் டிஜிட்டல் இந்தியாவை போற்றும் வகையில் கணினி மற்றும் லேப்டாப், இன்டர்நெட் மோடம், ஸ்கேனர் உள்ளிட்ட மின்னணு கழிவுப் பொருட்களை கொண்டு கிறிஸ்துமஸ் குடில் அமைத்துள்ள அவர், அனைத்தும் டிஜிட்டல் மயமாக திகழும் இச்சூழலில் அவற்றை கவனமுடன் பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். இதனை பொதுமக்கள் பார்வையிட்டு அவருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். இந்த முறை ஒரு வித்தியாசமான முறையில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கிறிஸ்துமஸ் குடில் செய்துள்ளேன். ஒவ்வொரு ஆண்டும் இவேஸ்ட் மெட்டீரியல் பல்வேறு விதமாக நாம் பயன்படுத்தி அதை நிலத்தில் போடும்போது நிலத்தடி நீர் பாதிக்கிறது, மேலும் நமக்கு சுற்றுச்சூழல் அதிகமாக பாதிப்பு ஏற்படுகிறது. அதை எரிப்பதால் ஓசோன் படலம் நமக்கு ஓட்ட விழுகிறது. இதை நம் மறுசுழற்சியில் பயன்படுத்த வேண்டும், அதை எரிக்கவோ அதை நிலத்தில் போடவோ கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் இந்த விழிப்புணர்வு மையமாக வைத்து இந்த கிறிஸ்மஸ் குடி செய்துள்ளேன். கம்ப்யூட்டரில் வீணான பொருட்கள், ஹார்ட் டிஸ்க்கு, பென்ட்ரைவு, அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மதர் போர்டு, அதுக்கடுத்தபடியாக மானிட்டர், இந்த சிடி ஃபுல்லாகவே வந்து மரமாக உருவாக்கியிருக்கேன். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மானிட்டருடைய டூம் சொல்லுவாங்க, அந்த டூமை வச்சு குடியில் வடிவமைச்சு அது உள்ளே வந்து இயேசுநாதர் பிறப்பது போல் ஒரு காட்சியை செய்திருக்கேன். அந்த கேமரா மேற்கொண்டு பல்வேறு விதமான பொருட்களை வச்சு இராணுவ பயிற்சி தளம் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கேன். இதற்கு முன்பு தேங்காயினார், துணிப்பை, சிறுதானியங்கள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி குடில் அமைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்திய சுந்தரராசுவிற்கு உலகளாவிய மனித அமைதி பல்கலைக்கழகம் சார்பில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் மின்சாரம் தாக்கி உயிருக்கு போராடிய பசுமாட்டை காப்பாற்ற முயன்ற விவசாயி ஒருவர் பசுமாட்டுடன் உயிரிழந்தார். வரிச்சூர் கிராமத்தைச் சேர்ந்த கருப்புசாமி என்ற விவசாயி தனது நிலத்தில் விதை நெல் போடுவதற்காக பசுமாட்டுடன் வயல்வெளிக்கு சென்றார். அப்போது அவரது நிலத்தில் அறுந்து கிடந்த மின்கம்பி பசுமாடு மிதித்ததில் மின்சாரம் தாக்கி உயிருக்கு போராடியது. இதனை கண்ட கருப்புசாமி பசுமாட்டை காப்பாற்ற முயன்றபோது அவர் மீது மின்சாரம் பாய்ந்ததால் சம்பவ இடத்திலேயே பசுமாட்டுடன் அவர் உயிரிழந்தார். கடந்த ஒரு மாத காலமாக இந்த மின்கம்பி அறுந்து கிடப்பதாகவும் இதுகுறித்து மின்வாரியத்திடம் பலமுறை புகார் அளித்தும் ஊழியர்களின் அலட்சியப்போக்கால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி அலங்கார வளைவு வைப்பதில் ஏற்பட்ட தகராறில் ஒரு பிரிவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தரணி வராகபுரம் கிராமத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்காக அலங்கார வளைவு வைக்கும் பணியில் ஒரு பிரிவினர் ஈடுபட்டனர். இதற்கு மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து அலங்கார வளைவுகளை சேதப்படுத்தினர். இதனால் ஆத்திரம் கொண்டவர்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் செய்தனர். இந்த மறியல் போராட்டத்தால் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து ஸ்தம்பித்தது.
கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் இன்று இரவு சிறப்பு பிரார்த்தனைக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதையொட்டி அங்கு அனைத்து தேவாலயங்களும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி கடற்கரை அருகில் பழமை மாறாமல் அமையப்பெற்றுள்ள புகழ்பெற்ற புனிதமேரி தேவாலயத்திலும் இன்று நள்ளிரவு கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை நடைபெறும். இந்த தேவாலயம் வண்ணமயமான மின் விளக்குகளால் ஒளிரும் காட்சியை அவ்வழியாக செல்லும் பலரும் வெகுவாக ரசிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பூட்டிய வீட்டை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற மர்ம நபர்களுக்கு பொருட்கள் எதுவும் கிடைக்காததால் அங்கிருந்த இருசக்கர வாகனத்தில் இருந்து பெட்ரோலை திருடிச் சென்ற சம்பவம் நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநகர் பகுதியில் வசித்து வரும் சந்திரசேகரன் கனகாத்தாள் தம்பதியர் தங்கள் மகனை காண கரூருக்கு சென்றிருந்தனர். அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் சந்திரசேகரனுடைய வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் நகை பணம் எதுவும் கிடைக்காததால் விரக்தியடைந்த மர்ம நபர்கள் வீட்டின் வழியே நிறுத்தப்பட்ட இருசக்கர வாகனத்தில் இருந்து பெட்ரோலை மட்டும் திருடிச் சென்றனர். தகவல் அறிந்த பழனி நகர போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதற்காக உலக புகழ்பெற்ற நாகை வேளாங்கண்ணி பேராலயத்தில் ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய வளாகத்தில் அதிபர் இருதயராஜ் தலைமையில் இன்று இரவு சிறப்பு திருப்பலிகள் நடைபெறுகின்றன. பங்குத்தந்தை அற்புதராஜ் மற்றும் உதவி பங்குத்தந்தைகள் பூஜைகள் நடத்த உள்ளனர். திருப்பலிகளின் நிறைவில் இயேசு பிறப்பை அறிவிக்கும் விதமாக பேராலய அதிபர் இருதயராஜ் குழந்தை இயேசு சுரூபத்தை பக்தர்களுக்கு காண்பிப்பார். இதை காண தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். ஈரோட்டில் போதைக்காக மாத்திரைகளை பவுடராக்கி ஊசிகளில் ஏற்றி விற்பனை செய்த 11 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பான புகாரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு ஆய்வு செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக மாணிக்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் உள்ளிட்ட இளைஞர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்தனர். அப்போது ஆஸ்துமா, கேன்சர் போன்ற நோய்களுக்கு பயன்படுத்தும் மாத்திரைகளை பவுடராக்கி இருமல் மருந்துடன் கலந்து ஊசியில் ஏற்றி விற்பனை செய்தது தெரிய வந்தது. 11 இளைஞர்களையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து போதைக்காக பயன்படுத்தப்பட்ட மாத்திரைகள், ஊசிகள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். கும்பகோணம் அருகே உள்ள பட்டீஸ்வரம் ஆலயத்திலிருந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஞ்சநேயர் கற்சிலையை திருடிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். பட்டீஸ்வரம் தேனபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கருங்கல் ஆஞ்சநேயர் சிலையை மர்ம நபர்கள் திருடினர். சிசிடிவி காட்சிகளை வைத்து காவல்துறையினர் அந்த மர்ம கும்பலை தேடிய நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இந்த கோவிலுக்கு தரிசனம் செய்ய வந்த ஜடாமுடி சாமியார் மீது சந்தேகம் ஏற்பட்டதால் இதுகுறித்து அவரிடம் போலீசார் விசாரித்தனர். இந்த திருட்டில் சாமியாருக்கு தொடர்பு இருப்பது உறுதியானதால் அவர் கைது செய்யப்பட்டார். வார விடுமுறை மற்றும் நாளை கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு பொதுமக்கள் அதிக அளவில் சென்றதால் சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. சென்னையிலிருந்து சபரிமலைக்கு செல்வோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பரனூர் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னையில் இருந்து அதிகம் பேர் இருசக்கர வாகனத்திலேயே பயணம் மேற்கொண்டனர். அவர்களை பாதுகாப்பாக செல்ல போலீசார் அறிவுறுத்தினர். உதகையில் மீண்டும் உறை பனிப்பொழிவு தொடங்கிய நிலையில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 6 டிகிரி செல்சியஸ் பதிவானது. நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை உறை பனிப்பொழிவு காணப்படும். ஆனால் இந்த ஆண்டு கனமழை காரணமாக பனிக்காலம் தொடங்குவது காலதாமதமானது. மேலும் நேற்று இரவு முதல் உறை பனிப்பொழிவு தொடங்கியது. இதன் காரணமாக உதகையில் உள்ள சமவெளி பகுதிகளில் இருக்கும் புல்வெளிகளில் வெண் கம்பளம் விரைத்தாற்போல் உறைபனி காணப்பட்டது. உறைபனியால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது. உதகையில் காலை நிலவரப்படி குறைந்தபட்ச வெப்பநிலையாக 6 டிகிரி செல்சியஸ் பதிவானது. உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவில் கந்தூரி விழா குடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. 466ஆம் ஆண்டு கந்தூரி விழாவையொட்டி நேற்று நாகை மீரான் பள்ளி வாசலில் வானவேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இடைவிடாமல் நடைபெற்ற வானவேடிக்கை நிகழ்ச்சிகளை மக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். நாகூர் ஆண்டவர் தர்காவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கும். மறுநாள் அதிகாலை நாகூர் தர்காவை வந்தடைந்த பின்பு சந்தனம் பூசும் வைபவம் அரங்கேறும். இந்நிகழ்ச்சியில் 1000கணக்கானோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்விழாவையொட்டி ஜனவரி 3ஆம் தேதி அனைத்து பள்ளிகளுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.